ஹாய் அம்மா குட்டீஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ப்ரெக்னென்ட் ஹீட்டில் லைட் கோடு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நான் செஞ்ச தப்பை யாரும் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை பீரியட்ஸ் லாஸ்ட் வந்து மே 10th ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் வந்து June 6th நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அப்போ லைட்டாக தான் காட்டுச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன், நாங்கள் லாங் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை. ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு பேபி இருக்குங்கிறது கன்ஃபார்மாக நான் என் மனசில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல. அடுத்து நாங்கள் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு பார்த்தோம். 1 week கழிச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் கன்ஃபார்ம் தான் அப்படின்னாங்க. நாங்களும் அதை நம்பிட்டு 1 week கழிச்சு டெஸ்ட் பண்ணோம். டபுள் கோ டார்க்காக வந்துச்சு. அடுத்தது வந்து சரி ஸ்கேன் எடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்கேன் பார்க்க போகலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேபியே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஸ்கேனுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து கருக்கூடு மட்டும்தான் இருக்குது, பேபி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் ரத்தம் இறக்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இது பேபி இல்லை அப்படின்னா ஆபரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப பயந்து போயிட்டேன். அடுத்தது நான் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்தோடனே நாங்கள் பிளட் போட்டோம். பிளட்லாம் போட்டதுக்கப்புறம் 1 week கழித்து அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடுச்சு. பெரிய ஒரு பால் மாதிரி பீரியட்ஸ் வந்தோடனே நான் ரொம்ப பயந்துட்டோம். என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது நெக்ஸ்ட் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். செக் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டொமக்கெல்லாம் செக் பண்ணாங்க, எந்த இடத்துல வலி இருக்கா அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு பெயின் எதுவும் இல்லை. ஆனால் லைட்டாக அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்னால் டாக்டர் இல்லை, அதனால் திங்கக்கிழமை வர சொல்லிட்டாங்க. அடுத்து நாங்கள் திங்கக்கிழமை போனோம். போனப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்கேன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார், ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார். அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கே தோணலை. நான் ஒரே ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஏன்னா குழந்தை எப்படி இருக்குது என்னங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து நாங்கள் ஸ்கேன் பார்த்தோம். கடைசியாக 7 மணி 8 மணி தான் இருக்கும் நாங்கள் பார்க்கும்போது. அப்போ பார்த்தோம், பார்த்தப்போ ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கு, பேபி நல்லாயிருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களோட ஃபேஸில் ஒரு புன்னகைங்கிறதே வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 சிரிச்ச முகத்தில் டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டர் பேபி நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குமா அப்படின்னாங்க. அது பிளட் போடணும், இன்னொரு யூனிட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. அடுத்து நாங்கள் பிளட் போட்டோம். போட்டுட்டு நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம், எங்கள் அம்மா வீட்டில். அப்போ அங்கே டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேபி ரொம்ப சத்து இல்லாமல் இருக்குது, நகர்ந்து மூவ்மெண்ட் பண்ணக்கூட அதுக்கு வந்து ஹெல்த் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் ரொம்பவே அழுதேன். அழுதுட்டு ஒரு 2 டேஸாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படிலாம் இல்லைம்மா, அது கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் நான் என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் நல்லா தான் இருந்துச்சு. அப்போ வந்து 1 week அப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் பேபியை பார்க்கணுங்கிற தாட் வந்துருச்சு. ஏன்னா பேபி ஹெல்த் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருந்ததுன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் கன்சல்ட் பண்ணுறதா டாக்டர்கிட்ட போனேன். அப்போ நான் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 15வது வாரம். நான் வந்து 12வது வாரத்துலேயே என்டி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து தெரியல, நான் போகலை. அப்போ 15வது வாரத்தில் தான் நான் என்டி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போனோம். அப்போவே எழுதி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அன்றைக்கே போய் பேபியை பார்த்தோம். ஆனால் அது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. பேபியை ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு காமிச்சாங்க. அப்போ நான் பார்த்தேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்க்கலை. என் ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு அலோட் பண்ணலை. அப்புறம் நான் பார்த்துட்டு எனக்கு கை கால் ஃபேஸ் அப்படியே வாயில் விரல வச்சுட்டு அப்படியே படுத்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தது அங்கே ஸ்கேன் சென்டர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம். ஆனால் ஸ்கேன் சென்டரில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. பேபி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பேபி உள்ளே நல்லா மூமெண்ட்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் பேபி நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து நான் வெளியே வந்து என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் நம்பவே இல்லை. பிக் பாருங்க இருக்குது, வாயில் கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னேன். அடுத்து பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் இல்லை. 9:00 ஆயிடுச்சு, டாக்டர் போயிட்டாங்க.
நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி கால் பண்ணி கேட்டு எனக்கு சொன்னாங்க பேபி ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு. ஹெல்த்தெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. 9 பாயிண்ட் இருந்துச்சு, எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 5 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதனால் பிளட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னும் நல்லா ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு என்னென்ன ஃபுட் சாப்பிட்ணுங்கிறத வந்து அங்கேருந்த டாக்டர் வந்து சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். அடுத்த செக்அப் டேட் வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் போயிட்டு என்னென்ன சொல்கிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.